இப்போ தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். கடுகு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு எல்லாம் நெய் ஊற்றிட்டு எல்லாம் தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். உள்ளட்டமும் பிரியாணி ரைஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாஃப் 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இது சோம்பு, சில்லி பவுடர், வெங்காயம் இஞ்சி பூண்டு பீஸ் பண்ணி வச்சுருக்கேன், சில்லி வச்சுருக்கேன், தக்காளி 4 தக்காளி குட்டி குட்டியாக பொருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கு என்னென்ன போடணுன்றதை பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கறி விடுவாங்க, ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி நல்லா பேசிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட மீன் கொஞ்சம் தேவையானது லைட்டு இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இருக்கும் அப்புறம் இன்னும் தேவையானது சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சரிசனால் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். 4 பேர் இருக்காங்க அப்படின்னா பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ சேர்த்து வேணுமோ தக்காளி கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சீக்கிரமாக பண்ணுறோம் அப்படின்னா இதை நான் வந்து சில டைம்ஸ் வந்து ஜூஸியாக அடிச்சிடுவேன். மிக்சியில் அடிச்சுட்டு மிக்சி வாங்கிட்டு பண்ணலாம் போட்டு தக்காளி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜூஸியாக அடிச்சுட்டு கரம் மசாலா இருக்கு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தாளி கொடுத்து மழையான இருக்கிறாங்க நாங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வெளியில் இருக்கிறாங்க கொஞ்சம் நோய் போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக வரைக்கும் பேசும்போது கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் கழுவி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நீரில் வச்சுட்டு அரிசி வந்து அரிசி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நடுவில் ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம 2 டம்ளர்னா 1-4 டம்ளர் தண்ணி, இப்போ தக்காளியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி தலை இந்த டைமில் நல்லா கிரேவி ஆனதுனால நம்ம கொஞ்சம் நல்லா நல்ல கிரேவி வந்துடுச்சு. இந்த டைமில் ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 2 டம்ளர் அரிசி அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஒரு அரிசியை பொறுத்தவரை எனக்கு கொஞ்சம் உப்பு தேவையானாலும் எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சு ஒரு 2 விசில் நல்லா போதும். வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மூடிட்டு 2 விசில்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம்.